ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இன்றைய நாளில் பிறந்த தேதி கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்ற உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். முதல் நிலை கிரகமாகவும் மும்மூர்த்திகளின் பிரதிநிதியாகவும் திகழக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பொருள் சம்பந்தப்பட்ட அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அலட்சிய போக்குகளை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் உங்களுடைய திறமை பளிச்சிடக்கூடிய நாளாகவும் வஸ்திரதான பிரார்த்தனையால் வளமும் நலமும் ஜெயமும் உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மனுகாரகராகவும் மாதுர்காரகராகவும் திகழக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கமிஷன் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடந்த கால தோல்விகளிலிருந்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் பருப்பு தான பிரார்த்தனையால் உடல் உறுப்பு நன்றாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். தனகாரகராகவும் புத்திரகாரகராகவும் காரகத்துவம் பெற்ற குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வெற்றிக்கான வழி கிடைக்கக்கூடிய நாளாகவும் விவசாய நிலம் வாங்கக்கூடிய நாளாகவும் வேண்டிய நேரத்தில் வேண்டிய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் முருகர் வழிபாட்டால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். வல்லரசு என்ற சொல்லுக்கு வழிகாட்டியாய் திகழக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகக்கூடிய நாளாகவும் விரக்தியான நிலை விலகி திருப்திகள் பெருகக்கூடிய நாளாகவும் உங்களுடைய முடிவுகள் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அம்மன் வழிபாட்டால் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கலைகளுக்கும் கற்பனைக்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குதூகலமான பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விருட்ச வழிபாட்டால் வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆடம்பர வாழ்விற்கும் அதி அற்புத மேன்மைக்கும் காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நிதி நிறுவன தொழில்களில் லாபம் பெருகக்கூடிய நாளாகவும் மாதா பிதா வழிபாட்டால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். விஞ்ஞான வளர்ச்சிக்கும் மெய்ஞான அறிவுக்கும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியம் சீராகக்கூடிய நாளாகவும் மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் கணபதி வழிபாட்டால் கடன் தொல்லை தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆயுள் காரகராகவும் அற்புதம் நிறைந்தவராகவும் திகழக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த
8 17 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், புத்திர வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாகவும், புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாகவும், மாருதி வழிபாட்டால் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அங்காரகன் என்ற சிறப்புக்கும் அதிகார பலத்திற்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கடன் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தனலட்சுமி வழிபாட்டால் பண வரவு பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.